Hi friends, welcome back to Tamil Mithran. Prabhu Solomon direction la uruvaayirukra Kaadan padathoda first look poster release panni padathoda release theedi announce pannirukanga. Tamil la Kannodu kaanbadhellam King, Kokki, Lee, Maina, Kumki, Kayal thodari utpada pala padangala direction pannavar Prabhu Solomon. இவர் அடுத்ததாக கும்கி 2 கார்டன் ஆகிய ரெண்டு படங்களை டைரக்ஷன் பண்ணிட்டு வந்தாரு. கார்டன் படம் 3 மொழிகளில் உருவாகி இருக்கு. பாகுபலி படத்துடைய 2 பாகங்களுக்கான வொர்க் எல்லாம் முடிச்சிட்டு பிரபு சாலமன் டைரக்ஷன்ல நடிக்க கமிட் ஆனாரு ராணா. ஈராஸ் என்டர்டெயின்மென்ட் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படினு 3 லாங்குவேஜ்ல ஒரே சமயத்துல ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க. புல்கித் சாம்ராட், சோயா ஹுசைன், விஷ்ணு விஷால், அஸ்வின் ராஜா, டின்னு ஆனந்த் உள்ளிட்ட பலர் ராணாவோட நடிச்சிருக்காங்க. 3 மொழிகளிலுமே ராணா தகுபதி ஹீரோவா நடிச்சிருக்காரு. கூட நடிச்சிருக்கவங்க மட்டும் வெவ்வேறு கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. படப்பிடிப்பு முழுசா முடிவடைஞ்சு கிராஃபிக்ஸ் ஒர்க் எல்லாம் பல நாட்களாக நடந்துட்டு வந்துச்சு. தற்போது படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரோட ரிலீஸ் தேதியும் சேர்த்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வர ஏப்ரல் 2ஆம் தேதி தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய 3 மொழிகளில் இந்த படம் ரிலீஸ் ஆக இருக்கு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹிந்தியில ஹாத்தி மேரா சாத்தி அப்படிங்கிற பெயர்லையும் தெலுங்குல ஆரண்யா அப்படிங்கிற பெயர்லையும் இந்த படம் உருவாகி இருக்கு. 1971ஆவது வருஷம் ராஜேஷ் கண்ணா தனுஜா நடிப்பில் சாண்டோ சின்னப்பத்தேவர் ஹிந்தியில் பண்ண படம் தான் ஹாத்தி மேரா சாத்தி. எம்ஏ திருமுகம் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. இதுதான் எம்ஜிஆர் நடிப்பில் தமிழில் நல்ல நேரம் அப்படின்னு ரீமேக் செய்யப்பட்டிருந்துச்சு. யானையை மையப்படுத்திய கதை அப்படிங்கிறதால இந்த டைட்டில் அனுமதி வாங்கி இந்த படத்துக்காக வச்சுருக்காங்க. தாய்லாந்து காடுகளில் யானைகளோட சுமார் 25 நாட்கள் ஷூட் பண்ணியிருக்காங்க. அத்தோட மூணாறு உட்பட பல இடங்களில் இருக்கிற அடர்ந்த காடுகளில் இந்த படத்துடைய ஷூட்டிங் நடந்திருக்கு. விக்ரம் பிரபு, லக்ஷ்மி மேனன் நடித்த கும்கி படத்துக்கு பிறகு யானையை வச்சு பிரபு சாலமன் டைரக்ஷன் பண்ணியிருக்கிற படம் அப்படிங்கிறதால இதுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் நீண்ட நாட்களாக படத்தில் நடிக்காமல் இருந்தார் ராணா. தற்போது அவர் நடிச்சிருக்கிற படத்துடைய ரிலீஸ் தேதி அறிவிப்பால் பலரும் அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்ருக்காங்க.